ஏமா நல்லா மாதுளம்பழத்தை பிதுக்கு, நான் அந்த ஆப்பிளை உடைச்சு பாக்குறேன். ஏனே நீ என்ன ஆப்பிள போட்டு இந்த அம்மா காமிக்கிட்டு இருக்க? நீ என்னக்கா மாதுளம்பழம் போட்டு பிதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்க? ஆ, பழங்கள்லாம் உங்க கடையில கொல்ல காசுக்கு விக்கிறீங்கல்ல, நல்ல பழமா பார்த்து வாங்குவோம் நாங்க. அப்படிதான் நீ பிதுக்குமா? ஆமா, அப்புறம் வாங்கிட்டு போற பழம் ரெண்டு நாள்ல வீட்டுல போய் கெட்டு போயிருது, அதனாலதான் பிதுக்கி பார்த்து வாங்குறோம். பழம் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிற சரிதான், ஆனா எப்படி சரியா பார்த்து வாங்கணும்னு இருக்கு. இப்ப ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், மாதுளை, தண்ணி பழம், திராட்சை, பப்பாளி, அண்ணாச்சி, இந்த பழங்கள்லாம் எப்படி பார்த்து வாங்கணுங்கிற சொல்றேன். இனிமேல் பழம் வாங்குறப்ப கரெக்டா பார்த்து வாங்குங்க, அப்பதான் பழம் அழுகி போகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்பிள், எல்லா கடைக்காரங்களும் நல்ல ஆப்பிள் தான் பார்த்து வாங்குவோம். நீங்க ஆப்பிள் என்ன பார்க்கணும்னா, இந்த பின்னாடி சைடு இது இருக்கு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் சுருக்கம் இல்லாம பச்சை கலர்ல லைட்டா இருந்துச்சுன்னா இது ஒரு வாரத்துக்கு வரும். நீங்க வாட்டுக்கு தாராளமா வாங்கிட்டு வச்சு அறுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுவே சுருக்கம் பயங்கரமா இருந்து ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பிள் ரெண்டு மூணு நாள் தான் தாங்கும். வாங்கின உடனே அறுத்து சாப்பிடணும். ஆப்பிளை இப்படி பார்த்து தான் வாங்கணும். ஓ, இதுதான் ஆப்பிள் விஷயமா? சரி சரி, இந்த ஆப்பிள் பார்க்குறதுக்கு நீ சொல்கிற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 கிலோ வாங்கிக்கிறோம். நம்மா 4 கிலோவா? ரைட் ரைட். அண்ணே, அடுத்து இந்த மாதுளை கர்நாடகா பக்கம் திண்டுக்கல் பக்கம்லேருந்து வர்ற மாதிரிலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுவே ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்ற மாதிரிலாம் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஆமாம், இந்த மாதுளை பழம் திண்டுக்கல்லேருந்து வருது, ஆப்கானிஸ்தான்லேருந்து வருதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? குடும்பம் அதே போல இந்த மாதுளம் பழங்கள்ல அங்கங்க கருப்பு புள்ளி இருக்க கூடாது, ஓட்டையில இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதுளம் பழம் உள்ள கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த பழங்கள்லாம் வாங்க கூடாது. அண்ணே, நம்மளும் இந்த மாதுளம் பழத்தை குடிச்சு சாப்பிட்டு பாப்போம், டேஸ்ட் நல்லா இருந்தா 3 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு போவோம். ஆமா ஆமா, வாங்கிடுவோம். 3 கிலோவா? அடுத்து திராட்சை, இந்த சோனா, கல்பனா, பன்னீர், குண்டு திராட்சை, ஏகப்பட்ட திராட்சைலாம் இருக்கு. இந்த பன்னீர் திராட்சை பார்த்தீங்கன்னா காம்பு பார்க்க நல்லா பச்சை கலர்ல இருந்தா அது வந்து நல்ல திராட்சை, வெள்ளை கலர்ல இருக்கவே கூடாது. அதே போல பழத்துல வெடிப்புலாம் இல்லாம இருக்கணும். நல்லா இருக்குல்ல? அதுவே இந்த பச்சை திராட்சை பார்த்தீங்கன்னா பழம் அடி வாங்காம இருக்கணும். அதாவது பழத்தோட கலரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், அது பார்த்தா அடி வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கக்கூடாது. முக்கியமா திராட்சையை தூக்கும் போது ஒரு 2-3 பழம் விழுந்தா பிரச்சனை இல்லை, அதுவே நிறைய பழம் கீழே விழுந்துருச்சுன்னா அது பயங்கரமா பழுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி திராட்சைகளை வாங்கிடவே கூடாது. எங்க குடுங்க, கீழே விழுகுதான்னு பாப்போம். விழுகல விழுகல. இதை சாப்பிட்டு பாப்போம், டேஸ்ட் நல்லா இருந்தா ஒரு 3 கிலோ வாங்கிடுவோம். ஆமா ஆமா, 3 கிலோவா? ரைட் ரைட். அண்ணே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பப்பாளி பழம். பழம் வந்து பச்சை கலர்ல இருந்தா அது கனியாத பழுக்காத பழம். பழம் வந்து நல்லா எல்லா பக்கமும் மஞ்சள் கலர்ல இருக்கணும், லைட்டா அடி வாங்கிருக்கணும். அதே போல பப்பாளி பழத்திலேயே எது ஹைபிரிட் பழம் எது நாட்டு பழம்னு நம்ம தேனி நிலையில் யூடியூப் வீடியோ போடுறோம், அதை பார்த்து மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நான் என்னன்னு பாத்துக்கிறேன்ப்பா. அது என்ன பின்னாடி நாட்டு கொய்யாவா? அது எடு, டேஸ்ட் நல்லா இருந்தா அதுல ஒரு 5 கிலோ வாங்குவோம். அண்ணே, அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் இந்த மாம்பழம். பழம் ரொம்ப பளவளப்பாக இருக்கக்கூடாது, அங்கங்கே கருப்பு புளி இருக்கணும். அதே போல் எல்லா பக்கமும் சமமாக பழுத்திருக்கக்கூடாது, ஒரு பக்கம் நல்லா பழுத்திருக்கணும், இன்னொரு பக்கம் லைட்டாக கொஞ்சம் கனமாக இருந்தால் அது நல்லா மாம்பழம். முக்கியமாக மாம்பழத்தை எடுத்து அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது மாம்பழம் ஸ்மெல் சூப்பராக வரும். அப்படி இருந்தால் அது நல்ல மாம்பழம். அண்ணே, அது கொடுங்க. மாம்பழத்தை கடிச்சு பார்த்து சுவர் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் 4 கிலோ வாங்குவோம். மாம்பழம்னா சீசன் 7 கிலோவா வாங்குவோம். என்ன 4 கிலோ? 7-10 வாங்குவோம். வாங்குவோம் வாங்குவோம். 7 கிலோவா? அண்ணே, அடுத்து வெயில் காலத்துக்கு ரொம்ப தேவையான பழம் இந்த தண்ணி பழம். இந்த தண்ணி பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் இருக்கணும். அதே போல் பழத்தில் வெடிப்பு, கீரல், கரும்புள்ளின்னு எதுவுமே இல்லாமல் இருக்கணும். பழத்தை போய் தட்டி பார்க்கும்போது உள்ளே தண்ணி சவுண்டு வரணும். அதே போல் சில பழம்லாம் பார்க்க நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கிடவே கூடாது. ஆமாம் ஆமாம், அதே தண்ணி பழம் சீசன் வேறப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா அதில் ஒரு 2 பழத்தை வாங்கி போட்டுருவோம். நம்ம வீட்டில் பிள்ளைய பூரா இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுட்ருங்க. அண்ணே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி. இப்போ இந்த மாதிரி தோல் பார்த்தீங்கன்னா சுருக்கம் சுருக்கமாக லைட்டாக ஆரஞ்சு பச்சை கலரில் கலந்துருச்சுன்னா இது வந்து கமலா ஆரஞ்சு. அதுவே இந்த அங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலர் இருக்கா, அது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கிளி அமுக்கும் போது நல்லா கடினமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ஆரஞ்சு, அப்படி தான் பார்த்து வாங்கணும். அம்மா நல்லா இந்த ஆரஞ்சு பழம் மேலே எங்கேயே இந்த அண்ணன் சொன்ன மாதிரி அமுக்குதுமா, நல்லா பாரு. ஆமாண்ணே, நல்லா பந்து மாதிரி இருக்கு. எங்க பவுன்ஸ் ஆகுதாம்மா? பொட்டு அம்மா சொல்லி கொடுத்தா. ஆமா ஏமா, எல்லா பழத்தையும் பார்த்தாச்சு. நான் அண்ணாசி பழம் மட்டும்தான் பேலன்ஸ் கேட்போம். இரு ஏப்பா, உங்க கடையில இந்த அண்ணாச்சி பழம்லாம் இல்லையா? அண்ணாச்சி பழம் ஏன் இல்ல? இந்த இருக்கு பாருங்க, இந்த அண்ணாச்சி பழம் அடிப்பகுதியை நல்லா கனமா இருக்கா அப்படின்னு பாக்கணும். அதே போல இந்த இலை பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா பச்சை கலர் இருக்கக்கூடாது, அங்கங்க பழுப்பு நிறத்துல இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல அண்ணாச்சி பழம். என்ன டேஸ்ட் பாக்கணுமா? டேஸ்ட் பாருங்க. ஆனா என்ன, எல்லா பழத்திலயும் ஒரு 2 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு போயிருங்க. ஆமா, அப்புறம் எல்லா பழத்தையும் வாங்காம போக மாட்டோம்மா. போவே மாட்டேன்ப்பா. கிளம்புமா? இரு இரு, உடனே போனா இருக்கும்.
அண்ணே நம்ம கடை எத்தனை மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பிய? கடை நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும்பா. பத்து மணி வரைக்கும் இருக்கும். நாளைக்கெல்லாம் கடை இருக்குமா? இருக்குமே. நாளை கழிச்சு இருக்கும்பா. இருக்குமா? அப்ப நாங்க நாளைக்கு நாளை கழிச்சு வந்து வாங்கிக்கிறோம். ஒவ்வொன்னு 7-7 கிலோ. இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டும் சாம்பிள் குடுக்கறியா? எங்கடா ஆல்ரெடி 1/1 கிலோ. ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம்பழம், சீதாப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், மதுளம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம்.